அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் பானுவருக்கு நாம் இந்த வீடியோவில் எமிஸ் ஆப்பில் மாணவர்களுடைய வருகை பதிவேட்டையும் ஆசிரியர்களுடைய வருகை பதிவேட்டையும் நாம் எப்படி பதிவு செய்வது என்ற தகவலை தான் மூலமாக பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா இந்த தகவல் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடந்த 9 மாதங்களாக வந்து பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. ஏன்ற காரணமும் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் கோவிட் 19 வைரஸ் காரணமாக மாணவர்களுக்கு தொற்று ஏற்படக்கூடாது என்று 9 மாதங்களுக்கு மேலாகவே பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தது. இன்று முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொது தேர்வு காரணமாக பள்ளிகள் திறக்கப்பட்டுவிட்டன. ஆகையால் இந்த மாணவர்களுடைய வருகை பதிவேட்டை எப்படி நம்ம மிக்ஸ் தளத்தில் வந்து பதிவு செய்யலாம், ஆசிரியர்களுடைய வருகையை எப்படி பதிவு செய்யலான்ற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் பள்ளி சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இருக்குது. மாணவர்கள் எப்படி கல்வி உதவித்தொகை வாங்குவதுன்ற தகவல்கள், அரசு மானியங்கள், உதவித்தொகை பெறுவது இப்படி போன்ற அனைத்து தகவல்களுமே நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் என்ற செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு எமிஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்கள்கிட்ட எமிஸ் இருந்தால் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க. எமிஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்படி தான் ஃபஸ்ட்டு பேஜ் வரும். இதில் வந்து உங்களுடைய பள்ளியோட யூடைஸ் நம்பர் லாகின் ஐடியா கொடுங்க. கொடுத்துட்டு பள்ளியோட பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் டேட்டான்னு இருக்குது. இதில் வந்து கீழே க்ரீன் கலரில் சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் அந்த சிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வந்துடுச்சு பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா அப்படின்ட்டு க்ரீன் கலரில் வந்துருச்சுங்க. அந்த மெசேஜ் வந்ததுமே மேலே ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு மொத்தமே வந்து விசிபிள் ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் தேவை, இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணது 10th கிளாஸ்க்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ வந்து 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அட்டண்டன்ஸ் போடணுன்னா இப்படி வந்து வந்துடுச்சு. லோடிங் டேட்டான்னு வருது பாருங்கள். இப்போ வந்து மாணவருடைய நேம் லிஸ்ட்டு லோட் ஆகுது. ஓகே, இப்படி வந்துடுச்சு. இப்போ மாணவர்கள் வருகை புரிந்திருந்தால் நீங்கள் பின்றத கொடுங்க. ஆப்சண்ட்டாக இருந்தால் அதை வந்து ஏன்னு வரும், கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலைன்னா இந்த கிளாஸோட கலர்ஸு மேலே சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்கணும். மாறலைன்னா நீங்கள் சிங்கை கொடுங்க, அப்போ தான் மாறும். எல்லோ கலர்னால் நீங்கள் கொடுத்துட்டீங்க, பட் ஆன்லைனில் நம்ம ஒன்றும் ஆகலைன்றது அர்த்தம். நெட் கனெக்ஷனு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்தாலும் எல்லோவில் இருக்கும். க்ரீனில் மாறணும். மாறலைன்னா நீங்கள் ஒரு முறை சிங்க் கொடுத்து விடுங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து அட்டண்டன்ஸ் போட்டது பதிவாயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் பார்ப்போம். டீச்சர் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதற்கு கீழே ஹோம் மெனு நடுவில் வந்து டீச்சர் இருக்குது பாருங்கள், அந்த டீச்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா டீச்சர்ஸோட லிஸ்ட்டு விசிபிள் ஆகும். சப்போஸ் விசிபிள் ஆகலைன்னா மெனுக்கு மேலே க்ரீன் கலர் சிங்க் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த பள்ளியில் எத்தனை ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்து மொத்தமே உங்கள் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஒரு டீச்சர் வரலை அப்படின்னாக்கா அவங்க பீன்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க எந்த விடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் காட்டும். அவங்க ஃபுல் ஆஃபா, சிஎல் வந்து ஆஃப் டேவா ஃபுல் டேவா அப்படின்றது இருக்குது. ஆர்ஹெச் எடுத்திருக்காங்களா என்ற தகவலை நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த வருகை பதிவேடு நம்ம முடிஞ்ச மாதிரி. இதில் என்ன ஒரு விஷயம்னா மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஒன் டைம் என்ட்ரி மட்டும்தான். நீங்கள் வந்து ஆசிரியர் வந்து வரலை அப்படின்ட்டு நீங்கள் ஆப்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வந்துட்டாங்கன்னு நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ வந்து வராங்களா இல்லையா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் போடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் கொடுத்து வைங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்தி.